வணக்கம் மேக்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 7. 3x² - 2x + 5 / x - 1 × x² + 5 × dx, தட் இஸ் இன்டெக்ரேட் பண்ணணும். இதுதான் கொடுத்துருக்கு. இதுவும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் போட முடியும். எப்படி போடுவேன்? திஸ் இஸ் 3x² - 2x + 5 / x - 1 × x² + 5 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, a / x - 1 ஒன்று பிரிக்கலாம். இங்கே வந்து பவர் 2 இருக்குது பார், பிரிக்க முடியாது. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா, ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கே 1 இருந்தால் ஏபைன்னு போட்டோம், இங்கே 2x² - 2 டேர்ம்ஸ். அப்போ bx + c, நம்ம 11th இதெல்லாம் பார்த்துருக்கோம், x² + 5. ஓகேவா? இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்கும்? இதுக்கு எல்சிஎம் x - 1 × x² + 5 தான் இருக்கும். இதை கிராஸ் பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் திஸ் ப்ளஸ் bx + c × x - 1. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினில் இந்த சைடு என்ன இருக்குது? 3x² - 2x + 5 / x - 1 × x² + 5, சரியா? இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம புட் x = என்ன கொடுத்தா 0 வரும்னு பார்க்கணும். இந்த x - 1 இருக்குன்னா, இங்கே x = 1 கொடுத்தோன்னா இது 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகி ஏ வேல்யூ கிடைக்கும். புட் x = 1 கொடுத்தோன்னா 3 × 1² - 2 × 1 + 5 = a × 1² = 1 + 5 = 6. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 1 கொடுத்தோன்னா 0. ஸோ அதை விட்டுடு. இங்கே 3 - 2 = 1 + 5 = 6. 6 × a × 6. ஸோ a = 6/6. அப்போ என்ன வரும்? 1 a = 1. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, புட் x = நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தோன்னா என்ன வரும்? இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே 5 மட்டும் இருக்கும். 0 கொடுத்தோன்னா அப்போ இங்கே என்ன வரும்? a × 5 ப்ளஸ் இங்கே x 0 கொடுத்தோன்னா b டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ c × 0 கொடுத்துட்டோம்னா -1. ஓகே, இப்போது 5 × a வேல்யூ என்ன? 1. அப்போ வெறும் 5 மைனஸ் சி. இங்கே +5 + 5 கேன்சல் ஆகிடும். ஸோ c = 0. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன வேணால் வேல்யூஸ் கொடுத்து போட்டலாம். ஏவும் சிவும் அப்ளை பண்ணி பி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கம்பேரிங் பண்ணலாம். ஏதாவது கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கம்பேர் பண்ணுறோம். இங்கே x² என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 எடுத்துக்கோ. இந்த இடத்துல என்ன இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஏ வருதா? x² கோஎஃபிஷியன்ட் ஏ வரும். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அப்போ இது +b, a + b வரும். அப்போ 3 = இங்கே புரியுதா உங்களுக்கு? கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²னா x² கோஎஃபிஷியன்ட் 3 இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் x² கண்டிப்பாக வரும். இங்கேயும் bx × x² மல்டிப்ளை பண்ணால் x² கோஎஃபிஷியன்ட் வரும். நெக்ஸ்ட் c பண்ணால் c × x தான் வரும், x² வராது இல்லையா? அதனால தான் a + b. ஏவோட வேல்யூ 1 + b = தெரியாது. ஸோ b = இந்த 1 அங்கே போச்சுன்னா 3 - 1, தட் இஸ் b = 3 - 1 என்ன? 2. இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன இருக்குது? a என்ன வேல்யூ? 1 / x - 1 × dx. அடுத்தது b என்ன? 2 2x + c வேல்யூ என்ன? 0 டிவைடட் பை x² + 5 × dx, சரியா? இப்போ உனக்கு இதை பண்ணினா தெரிஞ்சிடும், dx/x - 1 log of x - 1 தெரியும். பட் இங்கே என்ன இருக்குது? 2x / x² + 5 இருக்கு இல்லையா, இதை நம்மளால் இன்டெக்ரேட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த x² + 5 இருக்கு இல்லையா, புட் t = x² + 5 எடுக்கிறேன். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 5 பண்ணால் 0 × dx. இப்போ பாரு, இங்கே 2x dx இருக்கா, இங்கே x² + 5 இருக்கா. இந்த x² + 5 பதிலாக இந்த டீயை போட்டுக்கலாமா?
2x into dx க்கு பதிலா dt போட்டுக்கலாமா ஓகே அப்ப இது அப்படியே இருக்கும் dx by x minus 1 ன்னு எழுதிக்கோ plus இன்டெகிரல் போட்டுக்கோ இந்த 2x into dx க்கு பதிலா dt ன்னு போட்டுக்கோ dt x ஸ்கொயர் plus 5 க்கு பதிலா என்ன போட்டுக்கோ t போட்டுக்கோ புரியுதா இப்போ இந்த dx by x minus 1 ன்னா என்னது இது log of x minus 1 இது என்ன வரும் log of t plus log c இது மாதிரி வந்துரும் இல்லையா ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த log க்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம் log அப்படியே தான் வச்சுக்க போறோம் x minus 1 plus log இந்த t க்கு பதிலா என்ன போடலாம் x square plus y நம்ம எடுத்துறோம் இல்லையா அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு plus log c ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது log a plus log b இல்லையா log a plus log b னா log of a into b னு வரும் அப்ப log of x minus 1 into x square plus 5 plus log c இப்ப இதை என்ன பண்ணலாம் log of இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் x into x squared x cube plus 5x minus x squared minus 5 plus log c இதை சால்வ் பண்ணிட்டோம்னா log of x cubes அதாவது சால்வ் மீன்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிறோம் x cube minus x squared plus 5x minus 5 plus log c ஓகே நெக்ஸ்ட் இப்போ 7th சம் முடிஞ்சிச்சு லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸ்ல 8th சம் இது சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 பை 4 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ இங்கே ஒன்று சொல்கிறேன் கவனிங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இது நல்லா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ எனக்கு அதானே கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இன்டெக்ரேட் போட்டுக்கோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 பை எக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது லாக் எக்ஸ் ப்ளஸ் சி இப்போது அவங்க இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 பை 4 அதாவது இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 பை 4 அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே போட்டோம்னா பை பை எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் 5 பை 4 கொடுத்தோன்னா எக்ஸ் அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணலன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5 பை 4 இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்து இதை போட்டிருக்கேன் லாக் 1னோட வேல்யூ 0 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5 பை 4 அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 5 பை 4 ஓகே இந்த சி இஸ் ஈக்குவல் டு 5 பை 4 சப்ஸ்டியூட் இன் திஸ் என் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சியோட வேல்யூ கிடைக்கும் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும் தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 பை 4 ஓகே எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதான் லாஸ்ட் சம் 2.2 ஓவர் நெக்ஸ்ட் உங்களை 2.3 மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்